ஹை கேஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன செக்ஸ் டே பண்ற ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல வர நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கல்யாண வாழ்க்கை கூட நல்லா தான் போயிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு நாள் அவங்க செக்ஸ் பண்றத அவங்களே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து டெலிட் பண்றதுக்கு பதிலா எல்லாருக்கும் ஷேர் ஆயிடுது. அந்த வீடியோ லீக் ஆனதுனால நம்ம ஹீரோ ஹீரோயின் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து காமெடியா சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயின். நம்ம ஹீரோ பேரு ஜே, நம்ம ஹீரோயின் பேரு ஆனி. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்க சொல்லவே ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆகி இவங்க வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பேருக்கும் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு செக்ஸ் அடிக்ட் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து அவரை பிடிச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் தான் அவர் அப்படிலாம் வச்சுப்பாரு. ஸோ என்ன இருமா நம்ம ஹீரோயினும் விடவே மாட்டாரு. லைப்ரரி போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இவங்க லிவிங் டுகெதர்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை எப்பவுமே விடவே மாட்டாரு. அப்படி வந்து டெய்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடறாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன இடத்துல அவங்க அப்பா அம்மாவும் இது போல நான் பிரெக்னென்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் ஒத்துக்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் பண்ணி வச்சிடறாங்க. நார்மலாகவே இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்க விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்திருக்காங்களே, அவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு போயிடுறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளாகராக இருப்பாங்க. அதனால ஆஃபீஸ் டென்ஷனால இவங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பசங்க இருக்கும். இவ்வளோ நல்லா ஜாலியாக இருந்தோம், இவ்வளோ நல்லா இப்படி இருந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பசங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலியை நடத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவ்வளோ சின்ன வயசுல ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால இவருக்கு வந்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல. அதை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது போல் இவ்வளோ சின்ன வயசுலேயே ஃபேமிலி பொறுப்பெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க வந்துட்டு என்னால் முடியலை. ரெண்டு பேரும் வந்துட்டு காலேஜ் படிக்க சொல்லி இவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ பேசிக்க கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டு பசங்க ஆடுறதுனால அப்படியே நம்ம காலேஜ் லைஃப்பில் இருந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ற போல கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம், இதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி பொறுப்புலாம் நிறைய இருக்குது, அதை ஒழுங்காக பார்த்துக்கலான்ற போல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது போலலாம் ஆசை தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக இது போலலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படி சொன்னதுனால நம்ம ஹீரோவும் வெக்ஸ் ஆகிட்டு சரி ஓகே நம்மளும் ஃபேமிலி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இது போல் ஃபேமிலிக்காக இது போலலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போன இடத்துல அவர் ஆஃபீஸ்லேயும் செம்ம டென்ஷனாக இருக்கும். வீட்டுக்கு வந்தாலும் இதே போல் நம்ம ஒய்ஃப் கிட்ட கூட சரியாக பேச முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கும் கவலையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அந்த டைமில் இல்லை. இவரும் வந்துட்டு ஆனி ஆனின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு பார்க்குறாரு. கூப்பிட்டு வாட்டா சடனாக வந்து நம்ம ஹீரோயின் அண்ணா ஆனி வந்துட்டு ரோலர் கோஸ்டரில் வரா. அவரும் வந்துட்டு இது போல் வீட்டில் வந்துட்டு பசங்க இல்லையா, நீ ஏன் இது போலலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்ற போல அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நான் பசங்களை எங்கள் அம்மா வீட்டுக்கு அமைச்சிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாயிடறாரு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடறாரு. நம்ம ஹீரோவும் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூமுக்கு போயிட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி போட்டுருப்பாங்களே அந்த ஷூ, அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணதுனால நம்ம ஹீரோவும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ஷூ வந்துட்டு ரிமூவ் போட்டு வலிச்சுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக அடிபடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிபட்டதுனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிறது ஒரு நாள் மட்டும்தான், இது இன்னைக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வழியிலையும் சரி. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு செக்ஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு முடியவே முடியாது, நம்ம ஹீரோவால் இன்டிமேட் ஆகவே முடியல. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு அது போல எல்லாம் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு இடைவெளியே இருந்து தான் இருக்கும் எப்பவுமே. எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு நெருங்க முடியல. அதனால வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பிளான் போடுறாங்க. இவங்க பண்ணுறத வந்து இவங்களே வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதனால வந்துட்டு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா வந்துட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்டிமேட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆகிறத வந்து பண்ணி வச்சுக்கிறத வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அன்னைக்கிட்டே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ என்ஜாய் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நைட்டு வந்து ஒன்று சொல்லிட்டு தான் வந்துட்டு தூங்குறாங்க. இது போல் நம்ம வீடியோ எடுத்து வச்சோல்ல, அதை வந்துட்டு எப்படியாச்சும் டெலிட் பண்ணிவிடுங்க, அதை வந்துட்டு நைட்டு வந்துட்டு டெலிட் பண்ணிவிடுங்க மறக்காதீங்கன்ற போல் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு டெலிட் தானே பண்ண போகிறேன், அதுக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன்ற போல் சொல்லிட்டு தூங்கிடுவார்.
மறுநாள் காலைல ஒரு பார்ட்டி மாரி நடக்குது அவங்க வீட்டாண்ட. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு பாப்அப் மாரி வருது அவர் ஃபோன்ல. அதனால அவர் மொபைல ஓபன் பண்ணி பார்த்தா இதே போல வந்து தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோன்ற போல மெசேஜ் வந்திருக்கும். என்னடா வீடியோன்ட்டு அந்த நபர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நபர் பேசிட்டு இருக்க சொல்ல இது போல ராங்கா வந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க, நீங்க யாருன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நபரும் வந்துட்டு உங்க வீடியோ பார்த்ததுனாலதான் இது வந்து மெசேஜ் பண்றேன்ற போல சொல்லிட்டு வாரு. எந்த வீடியோன்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்ப சொல்லதான் நம்ம வந்து நேற்று எடுத்து வச்ச வீடியோ வந்துட்டு ஷேர் ஆகிட்டு இருக்கோம். எப்படி ஷேர் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஹீரோக்கும் வந்து புரியவே இல்லை. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாரு. அவருக்கும் வந்துட்டு கை காலெலாம் வந்து தக்க தக்கன்னு ஆடுது. இந்த டைமில் யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் இது போல் அவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது லீக் ஆகிடுது. அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப பதட்டப்படுறாரு. இது எப்படி ஷேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இது எப்படி ஷேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு சிங்க் ஆகுது. அப்போதான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்று தோணுது. நம்ம ஹீரோட ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி பல்காக வந்துட்டு ஐபேட் வாங்கியிருப்பாரு. இது போல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் இவரோட வீட்டில் தான் வச்சிருப்பாரு. அந்த வீட்டில் வச்சிருக்க சொல்ல இவர் வந்து டெலீட் பண்ண முடியாது. அந்த ஐபேடுக்குலாம் வந்து சிங்க் ஆகிற மாதிரி அந்த ஐபேடுக்கு வந்துட்டு சென்ட் ஆகிடுறா சென்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு அவருக்கே தெரியாமல். அந்த புதுசாக இருக்கிற ஐபேடில் எல்லாருமே அது வந்து ஷேர் ஆகிடுது. அந்த ஷேர் ஆகிட்ட ஐபேடில் வந்துட்டு தான் பார்த்துட்டு தான் இவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த ஐபேடில் எப்படியோ வந்து ஷேர் ஆகிடுது. அதை வந்துட்டு நம்ம ஹீரோவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் இவர் பதட்டமாக இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சொல்ல பார்த்துட்டு இருக்க சொல்ல அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கப்புறம் ஏன் இப்போலாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் டென்ஷனாக இருக்குன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சு போயிடுது இது போல வந்து லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சிக்கிறாங்க. புரிஞ்சது மட்டுமே இல்லாமல் அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க இது போல் லீக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சண்டை போட்டு கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது இது போல ஷேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தோணுது சடனா போயிட்டா அந்த ஐபேட் வந்துட்டு நான் அவங்க பையனை கூட வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பான் இது போல இவங்க ரெண்டு பேரும் வீடியோ பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு சடனா போயிட்டு அந்த ஐபேடை வந்து புடுங்கிடுறாங்க. புடுங்கி அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட ஐபேட் மூலமா ஷேர் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினும் இதுக்கப்புறமா வந்துட்டு யோசித்து அங்கே யார் யார் வீட்டிலலாம் கொடுத்தோமோன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி டெலீட் பண்ணுறது தான் இவங்க முக்கியமான வேலையாக கூட இருக்கும். இந்த டைமில் ஹீரோயின் வந்து ஒன்று சொல்கிறாங்க இதுக்கப்புறமா யார் யார்கிட்டலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த லேப்டாப்பை அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபேடெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் டெலீட் பண்ணிட்டு வந்துடணுன்ற போல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கும் ஒன்று தோணுது இது போல் அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ஐபேட்லாம் கொடுத்துட்டால அதை வந்துட்டு மறுபடியும் கொடுன்ற போல கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இது ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் வந்து மெயினாக வந்துட்டு மூணு காப்பி மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கும். அதை வந்துட்டு வாங்கி டெலீட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். இருந்தாலும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டேன்ற போல அவரும் வந்து சிரித்து சொல்லுவார். என்னடா வந்து இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் தோணிட்டு இருக்கோம். சரி பார்த்ததை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவரோட ஐபேடெல்லாம் வாங்கிட்டு அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு வந்துடுறாரு அந்த வீட்டில். அந்த டைமில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் ஒரு டெலிவரி பண்ணியிருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பாஸ் கிட்ட அந்த ஐபேடை. அதனால் அந்த பாஸ் வந்து பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு உடனே அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போக சொல்ல பாஸ் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமா இது போல் வீட்டுக்குள்ளே விடுறாரு. வீட்டுக்குள்ளே விட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு முக்கியமான வேலை என்ன இது போல் டெலீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வீடு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அங்கே எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் தேடிட்டு இருக்காரு. அந்த ஐபேட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் தேடிட்டு இருக்காரு. தேடுறன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை போட்டு கடி கடினு கடிச்சிருது. இருந்தாலும் அவரோட வேலை என்ன அந்த ஐபேடில் இருக்கிற வீடியோ வந்து டெலீட் பண்ணோம். இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு வேலையாகவும் இருந்துட்டுருக்கு நம்ம ஹீரோவுக்கு. அதனால் அந்த கடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு கூட அந்த வீடியோவை வந்து எப்படி டெலீட் பண்ணிட்டதுக்கப்புறமா சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டைமில் அவருக்கும் வந்துட்டு டவுட் ஏற்படுது. இது போல் வந்துட்டு ஏன் வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல இது போல் மேலே இருந்து கீழே வந்துட்டேன் அதனால தான் எனக்கு அடிபட்டுருக்குன்ற போல் அவரை வந்து சொல்லி ஏதோ சமாளிக்கிறாரு. சொல்லி சமாளித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து தோணுது இது போல் பதட்டம் நிலைமையிலாகவே இருக்காங்க. உடனே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஐபேட் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோயினோட அம்மாவுக்கும் அந்த ஐபேடை வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஐபேடை வந்து பிடுங்கி அவங்களும் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோவை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவும் மீட் பண்ணி பேசுகிறான். இது போல் உங்கள் வீடியோ வந்துட்டு என் ஐபேடில் இருக்குது, நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், இது போல் எனக்கு வந்துட்டு $10,000 கொடுத்தனா தான் அந்த மாஸ்டர் காப்பியை வந்து உனக்கு கொடு பண்ணுற போல் மிரட்டிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஹீரோவும் இருந்துக்கிட்டு இது போல் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ தான் நம்ம ஹீரோ டெலீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அவர் அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இது போல் வந்துட்டு உங்கள் வீடியோ வந்துட்டு ஆன் சைட்டில் வந்துட்டு விசிபிள் ஆகுது,
இது போல வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த பான் சைட்லன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒன்றுமே புரியல, இது போல என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ டெலிட் போல எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டோம்னு நினைச்சா இது போல வந்துட்டு புது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் பதற்றமாகுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஒன்று சொல்றாங்க, இது போல அந்த பான் சைட்ல இருக்கிற சர்வரே போயிட்டு அடிச்சு நொறுக்கிட்டோம்னா அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆயிடும்ன்ற போல ஒரு பிளான் சொல்றாங்க. அதனால வந்துட்டு ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா சர்வர் இருக்கிற இடத்துல போயிட்டு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த ஷட்டர் வந்து மூடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியாதனால நம்ம ஹீரோக்கும் டென்ஷன் ஆயிட்டதுனால அந்த காரியை எடுத்துட்டு போய் நான் ஷட்டர் உடைச்சிடறாரு. உடைச்சிட்டதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு அந்த இருக்கிற எல்லா சர்வரையும் உடைச்சு அடிச்சு தள்ளிடுறாரு. அந்த அந்த சர்வரோட ஓனர் எல்லாருமே வந்து அந்த சைட்டோட ஓனர் அந்த சர்வரோட ஓனர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. இது போல வெப்சைட்ல எங்களோட வீடியோ வந்து ஷேர் ஆயிடுச்சு, அதனால தான் இது போல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது போல டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது போல சர்வர் வந்து அச்சு நொறுக்கிட்டோன்ற போல சொல்லிட்டு இருக்காரு. அந்த சர்வரோட ஓனரும் வந்து பல்கா இருக்காரு, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி வராங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் பே பண்ணிடுறேன் நான், இங்கே எவ்வளோ செலவாயிச்சோ அந்த ஷட்டர் முதல் கொண்டு அந்த சர்வர் முதல் கொண்டு எல்லாமே நான் பே பண்ணிடுறேன்ற போல அங்கேயே வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. சமாதானமாகி இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகாம அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பையனும் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்குது, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அட்டன் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க அவங்க பையன் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு காட்டுறான் ஒரு அவங்க லேப்டாப்பில், அந்த லேப்டாப்பில் இருக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுனால நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்க ப்ரெசென்ட் பண்ணி போக சொல்லி முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வீடியோ வந்துட்டு எல்லோரும் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி அந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே போயிட்டு அந்த வீடியோ எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து டெலிட் பண்ணிடுறாரு. டெலிட் பண்ணது மட்டுமே இல்லாம அங்க ஒரு கூத்தே நடக்குது. அங்க டெலிட் பண்ண போக சொல்ல டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் வீழ்ந்துறாரு எல்லாரும் முன்னாடியே. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் போய் டெலிட் பண்ணலான்னு போய் அந்த லேப்டாப்பில் பார்க்க சொல்ல அந்த வீடியோ வந்துட்டு அந்த லேப்டாப்பில் இருந்தே இருக்காது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக இவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டதுனால அந்த வீடியோ வந்துட்டு இந்த லேப்டாப்பில் இருக்குமா இல்லை இவங்க கிட்ட இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பதற்ற நிலைமையிலே இருக்குது. பையன் லேப்டாப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இவரோட ஃப்ரெண்டோட பையன்கிட்ட பேசி அந்த டாலர்லாம் கொடுத்துட்டு அந்த மாஸ்டர் காப்பியும் வாங்கிறாரு. மறுபடியும் வந்துட்டு இவன் வந்துட்டு ஓவராக பேசிட்டோன்னா அந்த மாஸ்டர் காப்பியும் வந்துட்டு மறுபடியும் வேறு எதனா வெப்சைட்டில் போடுவான்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட காசு கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் அவங்ககிட்ட வந்து பணிஞ்சு பேசி அவன் அவன் என்ன கேட்குறானோ இதை போல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் கேட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாஸ்டர் காப்பியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு தனியாக அந்த வீடியோ போட்டு பார்க்குறாங்க. இவங்களாலே அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எங்கேயும் லீக் ஆகிடக்கூடாது, நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மிக்சியில் போயிட்டு அந்த மாஸ்டர் காப்பியை போட்டு அந்த மாஸ்டர் காப்பியை போட்டு செம்ம அரைச்சிடுறாங்க. அரைச்சிட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் அந்த காப்பியை வந்துட்டு அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இது போலலாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மூவியை அப்படியே முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு காமெடி மூவின்றதுனால எந்த ஒரு லாஜிக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மூவியில் வந்து சொல்லியிருக்கிறது ஒன்றே ஒன்று தான், இது போல் வந்துட்டு அவங்கவுங்க ப்ரைவேட்டான விஷயம், இது போல் அவங்கவுங்க ப்ரைவசியான விஷயத்த அவங்கவுங்க ப்ரைவேட்டான வீடியோஸும் சரி இது போல் எதனா ஒரு ரகசியமும் சரி அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடாது, இது போல் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு இந்த மூவியிலே எடுத்து சொல்லியிருப்பாங்க. இது போல் இருக்க மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.